நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் பல்வேறு பழக்க வழக்கங்களை அன்று முதல் இன்று வரை பின்பற்றித்தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான காரணத்தை நம்ம எப்பாவது யோசிச்சிருக்கோமோன்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட தமிழ் கலாச்சாரத்தின் அறிவியல் காரணங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் செம்ம அறிவியல் காரணம் இருக்குது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். நம் முன்னோர் மக்கள் முதல் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் வரை காக்கைக்கு தினமும் காலையில் உணவு வைக்கும் பழக்கம் இருந்துட்டு வருது. நம்ம எதுக்கு காக்கைக்கு உணவு வைக்கிறோம்னு நம்மில் பாதி பேருக்கு தெரியாத ஒன்றாக இருந்துட்டு வருது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம் முன்னோருடைய காலகட்டத்தில் மின்சார வசதி இல்லாமல் இருக்கு, அதனால் சரியான வெளிச்சம் இல்லாமல் சமைக்கும் பொழுது உணவில் திசைப்பூச்சிகள் விழுந்து இருக்கலாம் என்று அதனால் உணவை காக்கைக்கு முதலில் வைத்து விட்டு தான் சாப்பிடுவாங்க. என்னடா காக்கைக்கு விஷ உணவு வச்சா இறந்து போயிடுவான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஏன்னா காக்கை உணவில் விஷம் இருந்தால் அது சாப்பிடாது, விஷத்தை கண்டறியும் தன்மை அதுக்கு நிறையவே இருக்கு. அதனால தான் காக்கைக்கு முதலில் உணவு வைத்துட்டு சாப்பிடுவாங்க. நமது கிராமங்களில் வீட்டு வாசலின் முன் இந்த மாதிரி கந்திஷ்டி கட்டுதல் இருக்குது வருது. இது உண்மையில் கந்திஷ்டிக்காக கட்டப்பட்டதான்னு கேட்டா இதில் ஒரு அறிவியல் காரணம் ஒளிந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. பல வருடங்களுக்கு முன்பு நமது நாட்டில் பூச்சிகளின் தொல்லை அதிகமாக இருந்து வந்தது. பூச்சிகளால் மக்கள் அதிகமாக பாதிப்படைந்து வந்தால் அவர்களுக்கு உடனடியாக முதல் உதவி தர வேண்டும் என்று விஷத்தை முறிக்கக்கூடிய எலுமிச்சையும் மிளகாயும் வைத்து வந்தனர். அதனால் தான் அன்று முதல் இன்று வரை கந்திஷ்டி கட்டும் பழக்கம் இருந்துட்டு வருது. நமது வீட்டில் அதிகாலையில் இருந்து பெண்கள் கோலம் போடும் பழக்கம் இருந்துட்டு வருது. அது எதற்கு தெரியுமா? நம் முன்னோர்கள் காலத்தில் அரிசி மாவால் தான் கோலம் போட்டு வந்தாங்க. அது எதற்கு தெரியுமா? நம் முன்னோர்கள் உயிரினங்களை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதற்குத்தான் சிறிய சிறிய உயிரினங்கள் இந்த அரிசி மாவை சாப்பிட்டு உயிர் வாழும் என்பதற்காக அரிசி மாவால் கோலம் போட்டு வந்தாங்க. இதில் இன்னொரு அறிவியல் காரணமும் இருக்குது. நாம் அதிகாலையில் எழுவதால் சூரியனில் இருந்து வரும் கதிர்கள் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருமாம். நமது கிராமங்களில் இதை கூறி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது பூனை குறுக்கே சென்றால் அபசகுணம் என்று சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்னன்னா நம் முன்னோர்கள் காலத்தில் குதிரை மாடுகளைத்தான் வாகனமாக பயன்படுத்தி வந்தாங்க. இரவில் குறுக்கே பூனை சென்றால் அதனுடைய கண்களை பார்த்து குதிரை மாடுகள் பயந்து ஓடிவிடும் என்பதற்காகத்தான் இப்படி சொல்லியிருக்காங்க. நமது நாட்டில் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் அக்னி குண்டங்கள் வளர்த்து ஹோமங்கள் நடத்துவதை பார்த்திருப்போம். இதற்கான காரணம் இந்த ஹோமங்களில் அரிய வகை மூலிகைகள் மற்றும் மருத்துவ குணமிக்க தாவரங்களை போட்டு எரிப்பாங்க. இதனை சுவாசிப்பதால் நமக்கு நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் குறையுமா? நாம் அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு பழக்கம் என்னவென்றால் வணக்கம் கூறுவது. இதற்கான அறிவியல் காரணம் நம் கையில் இருக்கும் அனைத்து நரம்புகளும் மூளையுடன் தொடர்பில் இருக்குமா? இதனால் நாம் வணக்கம் சொல்லும் போது நமக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியாக இருக்குமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.